हरिः ॐ वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ अहरह सध्याम् उपासीत என்று வேதக்கட்டளை. இதன்படி என்றைதான் நமக்கு போனல் போடப்படுகிறதோ அன்று தொடங்கி இறுதி மூச்சு வரை ஒரு நாள் விடாமல் மூன்று வேளையிலையும் நாம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். காலை சந்தியாவந்தனம், மாலை சந்தியாவந்தனம், இடையில் மாத்தியானம், இதையும் சேர்த்து மூன்று சந்தியாவந்தனம் என்று சொல்கிறோம். இந்த சந்தியாவந்தனம் செய்வதற்கு ஒரு பின்னணியை வேதம் சொல்கிறது. உண்மையிலேயே வேதக்கதைகள் என்பது எனது டாபிக் இல்லை. அந்த வேதக்கதைகளின் அடிப்படையில் உள்ள அனுஷ்டானம் தான் நான் சொல்லணும். ஆனாலும் இங்கு அந்த கதையும் சொல்ல வேண்டிய இன்றியமையாத நிலை இருக்கிறது, எனவே அதையும் சொல்கிறேன். அதற்கு முன் உங்களுக்கு இன்னொரு கதை. அண்மையில் ஒரு நீதிபதி சொன்ன கதை. ஒரு காட்டிலிருந்து ஒரு பசுமாடு தலை தெருக்க ஓடி வந்தது. அப்பொழுது காட்டின் நிலையில் யானை அதை சந்தித்தது. ஏன் இப்படி தலைதெறிக்க ஓடுகிறாய் என்று பசுவை கேட்டது. பசு சொல்லியது, அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கான் காட்டில் நாலு கால் ஒரு வால் உள்ள எருமைகளை பிடித்து உடனே வெட்ட வேண்டும் என்று. அதற்கு நீ ஏன் ஓடி வரணும், நீதான் எருமை இல்லையே. இல்லையே, நான் எருமை இல்லை பசுதான் என்று நிரூபித்தாலன்றி என்னையும் பிடித்து வெட்டி விடுவார்கள். அதற்கென்ன சிக்கல், நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக் கொள்ளேன் என்று யானை சொல்லியது. அப்படியா, நீதிமன்றத்திலே நான் அந்த வழக்கை தொடுத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசாரித்து நான் பசுதான் என்று சொல்லும் வரை என்னை விட்டு வைத்திருப்பார்களா தெரியவில்லையே. அவள் நீதிமன்றத்திலே அவ்வளவு சுலபமாக விஷயம் வந்துவிடுமா? அதை கேட்டது யானை உண்மைதான் என்று பசுவோடு அதுவும் ஓடத் தொடங்கியது காட்டை விட்டு. இது ஒரு நீதிபதி அவர்களே சொன்ன கதை. இந்த கதை பகுத்தறிவு போவா, அந்த கதை தானே. பசு பேசுமா, யானை பேசுமா, அல்லது எருமையை வெட்ட சொல்லி அரசாங்கம் உத்தரவிடுமா காட்டில்? ஆனால் இந்த கதையை ஒரு நீதிபதியை 21வது நூற்றாண்டில் சொல்கிறார் என்றால் எதற்கு சொல்கிறார்? அதாவது நீதிமன்றங்களிலே நமக்கு நீதி கிடைப்பது நீண்ட நாள்களாகும் என்பதை உணர்த்துவதற்காக சொல்கிறார். அதே போல இந்த சந்தியாவதத்துக்கு பின்னணியாக ஒரு கதை வேதம். இப்படிப்பட்ட கதைகளெல்லாம் வேதங்கள் அழகாக சொல்லும். முன்னொரு காலத்திலே சில அரக்கர்கள் இருந்தார். ரக்ஷாகும் சிவா பொருவாகிய தபோக்ரமதிஷ்டந்தா, பயங்கர தவம் செய்தார். பிரம்மதேவன் பிரத்யக்ஷமாகி என்ன வர வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் சூரியனுடன் சண்டையிட வேண்டும் என்று சொன்னார். செய்யுங்களேன் என்றார். அவருடைய வரத்தின் பின்னணியிலே அந்த ராட்சசர்கள் அரக்கர்கள் சூரியன் உதிக்கும் பொழுது தொடங்கி அவன் மறையும் வரை அவனோடு போரிட்டார். இப்படிப்பட்ட நிலை வந்ததற்கு பிரம்மதேவன் கொடுத்த வரம்தான் காரணம். ஆனால் பிரம்மன் அவர்கள் பிரம்மதேவன் அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்துருக்க தவசுக்கு. இதிலிருந்து மக்களை எப்படி பிழைக்க வைப்பது? சூரியன் உதிக்க வேண்டுமே, சூரியனை உதிக்க விடாமல் தடுக்கிறார்களே. அதற்காக அந்தணர்கள்ட்ட பிரம்மதேவன் கட்டளையிட்டார், நீங்கள் காயத்ரி மந்திரத்தினாலே ஜபித்த தீர்த்தத்தை அர்க்கியமாக கொடுங்கள். காலை வேளை, காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அப்படி செய்தீர்களானால் அந்த காயத்ரி மந்திரத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஜலம் வஜ்ரமாக மாறி அந்த அரக்கர்களை ஒரு தீவிலே வீழ்த்தும். அவர் மறுபடியும் சுதாரித்து கொண்டு வருவதற்குள்ளே சூரியன் உதிச்சு அசமமாகி உலகத்திலே பகல் இருக்கும் என்று அந்த கட்டளையை அந்தணர்களுக்கு பிரம்மதேவன் கொடுத்தார். அதனால் நாம் காலையில் சந்தியாவந்தனம் செய்கிறார்கள் நம்ம அவர்கள் பெரியோர்கள், நாமும் செய்ய வேண்டும். மாலையில் சந்தியாவந்தனம் இடைப்பட்ட மாத்தியானிகத்திலும் ஏற்பட்டிருக்கு. இந்த அர்க்கியம் கொடுப்பது என்பது சந்தியாவத்தில் முக்கியமான ஒரு பகுதி. காயத்ரி மந்திரம் சொல்லி தான் அந்த அர்க்கியத்தை கொடுக்கணும். இதை கேட்டுவிட்டு உடனே ஒருவர் சொன்னார், ஜப்பானில் யார் அர்க்கியம் கொடுக்கிறார்கள், அமெரிக்காவிலே அர்க்கியம் கொடுக்கிறார்கள், அங்கெல்லாம் சூரியன் உதிக்கவில்லையா? இப்பொழுதுதான் நீதியரசன் சொன்ன கதையை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இங்கே வேதம் அரக்கர்கள் என்று யாரை சொல்கிறது? ஒரு பின்னணியிலே ஒரு அழகான செய்தியை சொல்ற
அறியாமைங்கிற இருட்டு, அதை போக்கடிக்கக்கூடிய ஞானங்கிற சூரியன், அதை தெடுக்கக்கூடிய அரக்க சக்திகள், அந்த சீய சக்திகளை அழிப்பதற்கு நமக்கு காயத்ரி மந்திரம் உதவும். அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபித்து சூரிய மண்டலத்தில் உள்ள பகவானுக்கு அறிக்கை கொடுத்தால் நமக்கு புத்தி நல்லவர்களிலே செயல்பட்டு அறியாமை விலகும். அதை இப்படி அழகான செய்தியாக சொல்லி இந்த படியே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நாம் சூரியனுக்கு அர்க்கியத்தை கொடுப்பது என்கிற சந்தியாவந்தின் முக்கியமான பகுதியை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். ஒருவனுக்கு முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை, நினைவில் இல்லை, கோமாவில் இருக்கிறார் என்றாலும் கூட அவருக்கு பதிலாக மற்றொருவர் இந்த சந்தியாவந்தனத்தை செய்தே தீர வேண்டும். தீட்டாக இருந்தாலும் கூட, தாயார் தகப்பனாருடைய உடல் இறுதிச் சடங்காக இருக்கக்கூடிய நிலை வந்தாலும் கூட இந்த சந்தியாவந்தனத்தை செய்துவிட்டு தான் அதை செய்யும். இப்படி இந்த சந்தியாவந்தனத்திலே ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. முடியாது போனால் அவருக்காக இன்னொருவர் செய்யலாம். அதை ஆழிட்டு அந்தி தொழுதல் என்று சொல்வார்கள். திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலும் குரு பரம்பரைகளிலும் இந்த சொல் கையாளப்படுகிற இந்த தொடர் ஆழிட்டு அந்தி தொழுவது, நமக்கு இடைவெளி என்று இடையே முடியவில்லை என்றால் இன்னொருவரை பிரதிநிதியாக நியமித்தாவது சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட சந்தியாவந்தனத்தை நன்கு செய்ததுனால தான் நமது முன்னோர்களான ரிஷிகள் நீண்ட நாள் வாழ்ந்தார்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள், அறிவுடன் வாழ்ந்தார்கள், மற்றவர்களுக்கும் அறிவை கொடுத்தார்கள், இருட்டு அறியாமைங்க இருட்டை அகற்ற வல்லமை பெற்றவர்களாக இருந்தார். அப்படிப்பட்ட சந்தியாவந்தனத்தை விடவே கூடாது. எனவே அகரகா சந்தியாமுபா சீதா என்கிற வேத கட்டளைப்படி இன்றைய தினத்தில் இதுவரை விட்டிருந்தவர்கள் கூட இனி விடாமல் மூன்று வேளையும் சந்தியாவதனம் அர்க்ய பிரதானத்தினுடன் செய்யும். இது அடுத்தபடி அர்க்ய பிரதானத்திற்கு பின்படி ஜபம் இருக்கிறது. ஜபத்தை பற்றி தனியாக அப்புறம் சொல்லும். எல்லாரும் சந்தியாவதனத்தை நாள்தோறும் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற இந்த வேத வரலாற்றை ராட்சோகர மந்திரங்கள் ஒரு பகுதியாக வைத்து ஸ்ராத்தம் செய்யும் போது கூட ஜபிக்கிறார். அவ்வளவு முக்கியமான பின்னணி இது. எனவே அறியாமை இருட்டை அகல, அறியாமை இருட்டகல, அறிவு சூரியன் விளங்க, அந்தணர்களாகிய நாம் நம் கடமை தவறாது மூவேளையும் அந்தி தொழுது, அதில் இந்த அர்க்கியத்தை எம்பெருமானுக்கு புருஷோத்தமா என்றவரை நினைத்து அவருடைய திவ்ய மங்கள விக்கிற தியானத்துடன் செய்ய வேண்டும். ஹரிஹி ஓம். பிரம்ம பிரவாதிஷ்ம தன்னோ மகாசீத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். நாங்கள் வேதத்தை ஓதுகிறோம், வேதம் எங்களை கைவிடாமல் காப்பாற்றட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.